ಪಿ ಬಿಚ್ ಡೂ ನಾಟ್ ಒನ್ ಫಂಡಮೆಂಟಲ್ಸ್ ಆಫ್ ಜೆನಟಿಕ್ಸ್ ಇದು ಇಲ್ಲ ಎ ಪತ್ತ ಡೀವಿಯೇಷನ್ ಫ್ರಮ್ ಮೆಂಟಲಿಯನ್ ಇನ್ ಹರಿಟನ್ಸ್ ನಾನಲ ಇಂಟ್ರಾಕ್ಷನ್ ನಾನಲಿಕಲ್ ಇಂಟ್ರಷನ ವಿಥೌಟ್ ಮಾಡಿಫಿಕೇಷನ್ ಇನ್ ಮೆಂಟಲಿಯನ್ ರೇಷ್ಯೋ ಮಾಡಿಫಿಕೇಷನ್ ಇನ್ ಮೆಂಟಲಿಯನ್ ರೇಷ್ಯೋ ರೆಂದು ಪಾಕಬೋ ಅದಕ್ಕ ಡಮನ್ ಎಪಿಷ್ಟೋ ஸோ எனக்கு ஓவரால் பார்த்தோன்னா டிவியேஷன் ஃப்ரம் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் நான் அலிலுக்கு இன்ட்ராக்ஷன் வித்தவுட் மாடிஃபிகேஷன் இன் மென்டல் ரேஷியோ நான் அல்லீலுக்கு இன்ட்ராக்ஷன் வித் மாடிஃபிகேஷன் இன் மென்டல் ரேஷியோ டாமினன் எபிஸ்டாசிஸ் இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அலிலுக் இன்ட்ராக்ஷன் அள்ளீலுக்கு இன்ட்ராக்ஷனாக என்ன ஒரு ஜீனில் ரெண்டு அள்ளியில் இருக்கும் அந்த ரெண்டு அள்ளிலுக்கு இடையில் நடக்கிற இன்ட்ராக்ஷன்னால தான் இன்னும் ஒரு பர்டிகுலர் ஃபினோடைப் கேரக்டர் எக்ஸ்ப்ரெஷன் டிபெண்ட் ஆகிருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு இருக்குது இதில் கேபிட்டல் டி கேபிட்டல் டீன்றது டாலு ஸ்மால் டி ஸ்மால் டீன்றது டார்ஃபு கிடையாது இது ரெண்டும் சேர்ந்து இந்த எஃப் ஒன் கிரியேட் பண்ணும்போது இந்த கேபிட்டல் டீக்கும் இந்த ஸ்மால் டீக்கும் நடுவில் நடக்கிற இன்ட்ராக்ஷனை பொறுத்து தான் என் ஃபோனோட கேரக்டரு வரும் சப்போஸ் இது கேபிட்டல் டீ டாமினன்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஃபினோடைபிக் எக்ஸ்பிரஷன் தான் வரும் டால் தான் வரும் ஓகேவா இதே சப்போஸ் கோ டாமினன்ஸாகவோ இல்லை இன்கம்ளீட் டாமினன்ஸாகவோ இருக்கும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீனோடைபிக் அப்பியரன்ஸ் வரும் ஸோ அதுதான் ஸோ இன்ட்ராக்ஷன் பெட்வீன் டூ அல்லியல்ஸ் ஆஃப் எ சிங்கிள் ஜீன் ஃபார் சிங்கிள் ஃபீனோடைபிக் கேரக்டர் ஒரு சிங்கிள் ஃபீனோடைபிக் கேரக்டருக்கு ஒரு சிங்கிள் ஜீன் ரீசனபிளாக இருக்கும் அந்த சிங்கிள் ஜீனில் இருக்க ரெண்டு அல்லீல்ஸுக்கு இடையில் நடக்கிற இன்ட்ராக்ஷன் பேர் என்ன அல்லீலுக்கு இன்ட்ராக்ஷன் ஓகேவா ஒரு சிங்கிள் ஃபினோட் கேரக்டருக்கு ஒரு சிங்கிள் ஜீன் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அந்த சிங்கிள் ஜீனில் ரெண்டு அல்லீல்ஸ் இருக்கும் அந்த ரெண்டு அல்லீல்ஸுக்கு நான் இடையில் நடக்கிற இன்ட்ராக்ஷனுக்கு பேர் என்ன அல்லீலிக் இன்ட்ராக்ஷன் ஓகேவா அதே இது நான் அல்லீலிக் இன்ட்ராக்ஷன்னா என்னென்னு பார்த்தோம்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஜீன்ஸ் இங்கே நல்லா கவனி இங்கே இங்கே என்ன இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஜீன்ஸ் அங்கே ஒரு ஜீனில் இருக்க ரெண்டு அல்லீல்ஸ் அல்லிலுக்கு இன்ட்ராக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு ஜீன் நான் அல்லிலுக்கு இன்ட்ராக்ஷனை பொறுத்தளவுக்கு ரெண்டு ஜீன் ஆனால் கேரக்டர் எத்தனை அங்கே ஒரு கேரக்டர் இங்கேயும் ஒரே ஒரு கேரக்டரு சரிங்களா ஒரு சிங்கிள் ஃபீனோடைபிக் கேரக்டருக்கு ரெண்டு ஜீனுக்கு இடையில் இன்ட்ராக்ஷன் நடக்குது சரிங்களா ஸோ இதை என்னன்னு சொல்கிறோம் நான் அல்லிலுக்கு இன்ட்ராக்ஷன் ஆர் இன்டர் அல்லிலுக்கு இன்ட்ராக்ஷன் ஆர் எப்பிஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ அல்லிலுக்கு இன்ட்ராக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன இன்ட்ரா அல்லிலுக்கு இன்ட்ராக்ஷன் நான் அல்லுக்கு இன்னொரு பேர் இன்டர் அல்லிலிக் இன்ட்ராக்ஷன் ஓகேவா ஸோ அல்லிலிக் இன்ட்ராக்ஷன்னா சிங்கிள் ஜீனு சிங்கிள் கேரக்டருக்கு ஓகேவா ஸோ சிங்கிள் ஜீனில் இருக்கேன் ரெண்டு அல்லிலுக்கு கடையில் நடக்கிற இன்ட்ராக்ஷன் அல்லிலிக் இன்ட்ராக்ஷன் இங்கே நான் அல்லில வந்து இதுவும் சிங்கிள் கேரக்டர் தான் ஆனால் எத்தனை ஜீனு ரெண்டு ஜீனு ஓகேவா ஸோ இன்ட்ராக்ஷன் பெட்வீன் டூ ஜீன்ஸ் ஃபார் சிங்கிள் ஃபினோ கேரக்டர் வந்து என்னது நான் அல்லிலிக் இன்ட்ராக்ஷன் ஆர் இன்ட்ரலிலிக் இன்ட்ராக்ஷன் ஆர் எபிஸ்டாசிஸ் ஓகேவா அல்லுக்கு இன்ட்ராக்ஷனுக்கு நாண் அல்லுக்கு இன்ட்ராக்ஷனுக்கு வித்தியாசம் புரிஞ்சா ரெண்டுலையுமே சிங்கிள் ஃபீனோடைபிக் கேரக்டர் அல்லுளுக்கு இன்ட்ராக்ஷன்னா சிங்கிள் ஜீனில் நடக்கிற ரெண்டு ஜீன் ரெண்டு அல்லிலுக்கு இடையில் நடக்கிற இன்ட்ராக்ஷன் நான் அல்லுக்கு இன்ட்ராக்சனை பொறுத்தளவுக்கு ரெண்டு ஜீனுக்கு இடையில நடக்கிற இன்ட்ராக்ஷன் ஓகேவா ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மென்டலியன் ரேஷியோ மென்டலியன் நார்மல் டைஹைப்ரிட் ரேஷியோ என்ன நைன் ஈஸ்ட்டு த்ரீ ஈஸ்ட்டு த்ரீ ஈஸ்ட்டு ஒன் இதுதான் டை ஹைப்ரிட் ரேஷோ ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள் ரவுண்டு அண்டு எல்லோ இருக்குது இங்கே ரிங்கிள்டு அண்டு க்ரீன் இருக்குது ஸோ ரெண்டு கேரக்டர் எடுத்துக்கிறோம் ரெண்டு கேரக்டர்னால் அதை டைஹைப்ரி என்னென்ன கேரக்டர் ஷீட் கலர் அண்டு ஷீட் ஷேப்பு ஷீட் கலரில் என்ன இருக்குது எல்லோ க்ரீன் இருக்குது ஷீட் ஷேப்பில் என்ன இருக்குது ரவுண்டு ரிங்கிள்டு இருக்குது ஸோ என்னென்ன பேரண்ட் எடுத்துக்கிறோம் ரவுண்டு எல்லோ எடுத்துக்கிறோம் இன்னொன்று வந்து ரிங்கிள்டு ரிங்கிள்டு அண்டு க்ரீன் எடுத்துக்கிறோம் ரெண்டு பேரண்ட் எடுத்துக்கிறோம் வர எஃப் ஒன்று நமக்கு என்னவா கிடைக்குது ரவுண்டு அட் எல்லோவாக கிடைக்குது ஸோ இங்கே எது இது டாமின் கேரக்டர் ரவுண்டு டாமினன் கேரக்டர் எல்லோ டாமினன் கேரக்டர் ஸோ இதை திருப்பி எஃப் எஃப் ஒன்லேருந்து எஃப் டூ போகும்போது நம்மளுக்கு மொத்தம் பதினாறு ஃபினோட் ஃபைனா பதினாறு காம்பினேஷன்ஸ் கிடைக்கும் அந்த காம்பினேஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் எது எதெல்லாம் ரவுண்டு எல்லோவாக இருக்குதுன்னு பாருங்கள் ரவுண்ட் எல்லோ ரவுண்டு எல்லோ ரவுண்டு எல்லோ இது 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 தென் இது ஸோ கவுண்ட் பண்ணி பாரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஸோ நைன் என்ன கிடச்சிருக்கு ரவுண்ட் அண்டு எல்லோ கிடச்சிருக்கு அடுத்து ரவுண்ட் அண்டு ரவுண்ட் அண்டு க்ரீன் பாருங்கள் இங்கே எத்தனை இருக்குது ரவுண்ட் அண்ட் க்ரீன் ஒன்று ரெண்டு மூணு எத்தனை இருக்குது மூணு இருக்குது அடுத்த ரிங்கிள்டு அண்டு எல்லோ பார் ஒன்று ரெண்டு மூணு அது எத்தனை இருக்குது மூணு லாஸ்ட் ஒன்று ரிங்கிள்டு அண்டு க்ரீனு இது எத்தனை இருக்குது ஒன்று இருக்குது ஸோ இதுதான் என்ன ரேஷியோ நைன் இஸ்டு த்ரீ ஸ்டூ த்ரீ டூ ஒன் ரேஷியோ நார்மல் மெண்டலியன் டைஹைப்ரிட் ரேஷியோ இதுதான் நார்மல் மெண்டலியன் டைஹைப்ரிட் ரேஷியோ இந்த டைஹைப்ரிட் ரேஷியோ வந்து எத்தனை ஜீனு இருக்குது ரெண்டு ஜீன் இருக்குது எத்தனை இருக்குது ரெண்டு கேரக்ட்ரு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரட் என்னென்ன கேரக்டர் சீடோட கலரு ஒரு கேரக்ட்ரு சீடோட ஷேப்பு ஒரு கேரக்ட்ரு அதுக்கு ரெண்டு ஜீன் ரெஸ்பான்சிபுளாக இருக்குது இந்த ரெண்டு ஜீனுக்கு இடையில் நம்ம வர ரேஷியோ தான் என்னது நயன் ஈஸ்ட்டு த்ரீ யூஸ் டூ ஒன்று ஸோ இப்போ இந்த நயன் ஈஸ்ட்டு த்ரீ யூஸ் ஒன்னில் இந்த மெண்டலியன் ரேஷியோலேருந்து எப்படியெல்லாம் டீவியேஷன் வருது அப்படின்றதா என்ன மாதிரி இதுலேருந்து டிஃபர் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இனியுமே பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஸோ இதில் என்னென்னா ஸோ நைன் இஸ்டு த்ரீ இஸ்டு த்ரீ இஸ்டு ஒன்று தான் இங்கே ரெண்டு ஜீனு இருக்குது இந்த ப பட்டீஷன் அண்ட் புன்னட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டில் என்னென்னா இங்கேயும் நைன் இஸ்டு த்ரீ இஸ்ட்டு த்ரீ இஸ்டு ஒன்று தான் நமக்கு கிடைக்கும் ஆனால் இங்கே ரெண்டு ஜீன் சேர்ந்து ஒரே கேரக்டருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் இங்கே ரெண்டு ஜீனு ரெண்டு கேரக்டரு இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டு ஜின்னு ஒரே கேரக்டர் அது என்னன்னு பார்க்கலாம் ஸோ பேட்டிசன் அண்ட் அண்ட் புன்னட் ஸ்கொயர் எக்ஸ்பிரிமெண்ட் ஆன் ஃபவுல் கோம் ஷேப் அதாவது பவுல்ட்ரியில் ஹெட்னில் சாரி பவுல்ட்ரியில் அதோடய கோம் ஷேப் அதை பற்றி நீங்கள் அடுத்ததை பார்க்க போகிறோம் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பவுல்ட்ரியில் மொத்தம் நாலு விதமான ஷேப் இருக்குது அதோட கோம் ஷேப் பார்த்திங்கன்னா நாலு விதமான ஷேப் இருக்குது என்ன ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து வால்நட் ரெண்டாவது ஒன்று ரோஸ் மூணாவது வந்து பி ஷேப் நாலாவது வந்து சிங்கிள் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒன்று என்ன ஷேப்பு வால்நட் ஷேப்பு ரோஸ் ஷேப்பு பி ஷேப்பு சிங்கிள் ஷேப்பு அது அதுக்குரிய ஷேப்புக்குரிய பிக்சர் தான் அது அந்தந்த இதில் இருக்குது நீ பார்த்துக்குவோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வால்நட் வால்நட்டை பொறுத்தளவுக்கு அதோட ஜீன் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கே ஃபஸ்ட்டு ஜீன் ஒரு டாமினன் இருக்கணும் செகண்ட் ஜீன்லேயும் ஒரு டாமினன் இருக்கணும் அப்படின்னா அது நமக்கு வால்நட் கிடைக்கும் ரோஸ் ஜீனு ஃபர்ஸ்டு ஜீனில் ஒரு டாமினன்ட்டு செகண்ட் ஜீனு ரெண்டுமே ரெசசிவாக இருந்தால் நம்மளுக்கு ரோஸ் கிடைக்கும் ஓகேவா மூணாவது பி ஷேப் எப்படி கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் ஜீன் ரெண்டுமே ரெசசிவு ரெண்டாவது ஜீனில் ஏதாச்சும் ஒரு டாமினன்ட் இருந்தால் என்ன ஷேப் கிடைக்கும் பி ஷேப் கிடைக்கும் அடுத்தது நாலாவது சிங்கிள் சிங்கிளை பொறுத்த அளவுக்கு ரெண்டுமே என்னவாக இருக்கணும் ரெசிவ் கண்டிஷனில் இருந்தால் நமக்கு என்ன ஷேப் கிடைக்கும் சிங்கிள் ஷேப் கிடைக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ரெண்டு ஜீனு ரெண்டு கேரக்டருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணோம் ஆனால் இங்கே ரெண்டு ஜீன் சேர்ந்து ஒரே ஒரு கேரக்டருக்கு தான் கான்ட்ரிபியூட் பண்ணு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரெண்டு ஜீனு இங்கே ஏ பீனு ரெண்டு ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ஜீனும் சேர்ந்து ஏ ஒரு ஜீனு எல்லோ கலருக்கும் க்ரீன் கலருக்கு அதாவது சீடோட கலருக்கும் இன்னொரு ஜீனு சீடோட ஷேப்புக்கு அதாவது ரவுண்டாக இருக்கா ரிங்கிள் கேரக்டராக சொல்லி ஷேப்புக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணார் சோ ரெண்டு ஜீனு ரெண்டு கேரக்டர் ஆனால் இங்கே பொறுத்தளவுக்கு ரெண்டு ஜீனு ஆனால் ஒரே ஒரு கேரக்டர் என்ன என்ன கேரக்டர் கோம் ஷேப்புன்றது ஒரே ஒரு கேரக்டர் ஸோ இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணுறது எத்தனை ஜீன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறது ரெண்டு ஆர்பின்ற ரெண்டு ஜீன்ஸ் வந்து இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணுது ஸோ அதுக்கு இடையில் நடக்கிற இன்ட்ராக்ஷனை பொறுத்து தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ரெண்டு ஜீனுமே ரெண்டு ஜீன்லேயுமே டாமினன்ட் இருந்ததுன்னா வால்நட் கிடைக்குது ஃபர்ஸ்ட் ஜீனில் டாமினன்ட் இருந்தால் ரோஸ் கிடைக்குது செகண்ட் ஜீனில் டாமினன்ட் இருந்தால் பி ஷேப் கிடைக்குது ரெண்டுமே ரெசசிவாக இருந்தால் சிங்கிள் ஷேப் கிடைக்குது ஸோ இது ரெண்டு ஜீனு ஒரு கேரக்டர் ஓகேவா ஸோ இதோட இது பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பேரண்ட்டை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா ரோஸ் ஷேப் இருக்கதும் பி ஷேப் இருக்கிறது எடுத்துக்கிறோம் ரோ ஷேப் இருக்கிறது கேப்டலார் கேப்டலார் ஸ்மால் பி ஸ்மால் பி எடுத்துக்கிறோம் பி ஷேப்புக்கு வந்து ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் ஸ்மால் பி ஸ்மால் பி நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஜீனில் ஒரு டாமினன்ட் இருந்துச்சுன்னா ஒரு ரோ ரோஸ் கிடைக்கும் செகண்ட் ஜீனில் டாமினென்ட்டு இருந்துச்சுனா அது பி ஷேப் ஸோ அதே தான் இங்கே ஸோ ஃபஸ்ட்டு ஜீனில் டாமினன்ட் இருக்குது செகண்ட் ஜீன் ரெண்டுமே ரெசசிவாக இருக்குது அப்புறம் ரோஸ்ஸு ஃபஸ்ட்டு ஜீன் ரெண்டுமே ரெசசிவாக இருக்குது ரெண்டாவது ஜீன் இருந்தால் பி ஷேப் கிடைக்கிது ஓகே தான் ஸோ அது ரெண்டு கிராஸ் ஆகும்போது நமக்கு வால்நட் கிடைக்குது ஏன் வால்நட் கிடைக்கிது ஸோ இங்கேருந்து ஒரு ஆறு ஆறு வரும் இந்த பேரண்ட்லேருந்து ஒரு ஆறு இந்த பேரண்ட்லேருந்து ஒரு ஸ்மால் ஆறு அதே இது இந்த பேரண்ட்லேருந்து ஒரு கேப்டல் பி கிடைக்கும் இந்த பேரண்ட்லேருந்து ஒரு ஸ்மால் பி கிடைக்கும் அப்போ கேபிட்டலாக ஸ்மாலார் கேபிட்டல் பி ஸ்மால் பி கிடைக்குது இப்போ ரெண்டு ஜீன்லையுமே ஒரு ஒரு டாமினன்ட் ஜீன் இருக்குது அதனால் நம்மளுக்கு இங்கே என்ன ஷேப் கிடைக்கிது வால்நட் ஷேப் கிடைக்குது ஸோ ஒரு கேபிட்டலாக ஒரு கேபிட்டல் பி அதாவது ரெண்டு ஜீன்லேயுமே ஒரு ஒரு டாமினன்ட் இருக்கனால இங்கே என்ன ஷேப் கிடைக்குது வால்நட் கிடைக்குது ஸோ அப்போ ஃபர்தராக இந்த எஃப் ஒனில் த்ரி கேபிட்டலார்ார் ஸ்மாலார் கேபிட்டல் பி ஸ்மால் பியை கொண்டு போய் த்ரிபியாக கேபிட்டலார் ஸ்மாலார் கேபிட்டல் பி சா ஸ்மால் பியோட க்ராஸ் பண்ணுறோம் அப்படி க்ராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வால்நட் எத்தனை கிடைக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இங்கே எப்படி எப்படி வால்நட் கிடைக்கிது கேபிட்டல் ஆர் இருக்குது கேபிட்டல் பி இருக்குது கேபிட்டல் ஆர் இருக்குது கேபிட்டல் பி கேபிட்டல் ஆர் கேபிட்டல் பி கேபிட்டல் ஆர் கேபிட்டல் பி கேபிட்டல் ஆர் கேபிட்டல் பி கேபிட்டல் ஆர் கேபிட்டல் பி அட்லீஸ்ட் ஒரு கேபிட்டல் ஆர் ஒரு கேபிட்டல் பி இருக்கணும் ஒரு கேபிட்டல் ஆர் கேபிட்டல் பி கேபிட்டல் ஆர் கேபிட்டல் பி கேபிட்டல் ஆர் கேபிட்டல் பி ஸோ அப்போ எத்தனை கிடச்சிருக்கு நமக்கு நைன் வால்நட்ஸ் கிடச்சிருக்கு ஓகே அடுத்து அடுத்து என்ன ஒரே ஃபஸ்ட்டு ஜீனும் கேபிட்டல் ஆர் மட்டும் இருக்கான்னு பார்ப்போம் டாமினட் ஜீன் மட்டும் ஃபஸ்ட்டு ஜீனில் இருக்கான்னு பார்ப்போம் கேபிட்டல் ஆர் இருக்குது இங்கேயும் கேபிட்டல் ஆர் இருக்குது இங்கேயும் கேபிட்டலாக இருக்குது மற்ற ரெண்டுமே இங்கே ஸ்மால் அதாவது பிபி ஸ்மால் பிபி அதாவது ரெசசிவ் கண்டிஷனில் ஹோமோசைகஸ் ரெசசிவ் கண்டிஷனில் இன்னொன்று இருக்கும் ஸோ இப்போ என்ன கிடச்சிருக்கு ரோஸ் கண்டிஷன் கிடச்சிருக்கு ரோஸ் என்னென்ன கிடச்சிருக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு ரோஸ் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஜீன் ரெண்டுமே ஹோமோசைகஸ் ரெசசிவ் ஃபஸ்ட்டு ஜீன் ரெண்டுமே ஹோமோசைகஸ் ரெசசிவ் ரெண்டாவது ஜீனில் ஏதாச்சும் ஒரு டாமினன்ட் ஜீன் இருந்தால் போதும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஷேப் கிடைக்கிது பி ஷேப் கிடைக்கிது எத்தனை பி ஷேப் கிடைக்கிது ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஓகேவா ஓகே லாஸ்ட் ஒன்று ரெண்டுமே ஹோமோசைகஸ் ரெண்டு ஜீனுமே ஹோமோசைகஸ் ரெசசிவாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது சிங்கிள் கிடைக்குது எத்தனை கிடைக்குது ஒன்று இருக்குது சரிங்களா இப்போ ரேஷியோ நமக்கு என்ன கிடைக்குது நைன் த்ரீ ஈஸ்ட்டு த்ரீ ஈஸ்ட் ஒன்று நார்மல் மெண்டலி அண்ட் ஐஹைப்ரிட் ரேஷியோ என்ன நைன் இஸ்டு த்ரீ ஈஸ்ட் த்ரீ ஈஸ்டு ஒன்று ஆனால் இங்கேயும் அங்கேயும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஜீனு ரெண்டு கேரக்டர் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டுலேயுமே ரேஷியோ ஒன்று தான் நைன் த்ரீ ஈஸ்ட்டு த்ரீ ஈஸ்ட் ஒன்று தான் பட் மெண்டலியன் ஹைப்ரிட்டு நான் சாரி மென்டலியன் ஹைப்ரிட்டு டைஹைப்ரி ரேஷியோவில் இங்கே எத்தனை கேரக்டர் வச்சுக்கிறோம் ரெண்டு கேரக்டர் என்னென்ன கேரக்டரு ரவுண்டு ஐ மீன் சீடோட கலர் ஒன்று சீடோட ஷேப் ஒன்று ரெண்டு ஜீனு ரெண்டு கேரக்டரு ஆனால் இங்கே ஃபவுல் கோம் ஷேப்பில் ரெண்டு ஜீனு ஆனால் எத்தனை கேரக்டர் கோம் ஷேப்புன்ற ஒரே ஒரு கேரக்டர் ஸோ இங்கே எத்தனை ரெண்டு ஜீன் கடையில் நடக்கிற இன்ட்ராக்ஷனை பொறுத்து நம்மளுக்கு என்ன ரேஷியோ கிடைக்குது நைன் இஸ்டு த்ரீ இஸ்டு த்ரீ இஸ்ட்டு ஒன் ரேஷியோ கிடைக்குது ஸோ இதுதான் அது ஒரு எபிஸ்டாஸிஸிக் எக்ஸாம் இங்கே ரெண்டு ஜீனு கடையில் நடக்கிற இன்ட்ராக்ஷனை பொறுத்து நம்ம ஒரு சிங்கிள் ஃபீனோடைபிக் கேரக்டர் நமக்கு எக்ஸ்ப்ரெஷன் டிஃபர் ஆகுது ஓகேவா ஸோ அதுதான் இது எபிஸ்டாசிஸ் எபிஸ்டாசிஸில் இது வித்தவுட் மாடிஃபிகேஷன் ஆஃப் மெண்டலியன் ரேஷியோ இந்த மெண்டலியன் ரேஷியோ நைன் த்ரீ இஸ் த்ரீ டூ ஒனில் எந்த மாடிஃபிகேஷனும் வரல பட் வந்து என்ன நடந்திருக்கு ரெண்டு ஜீனு கடையில் இன்ட்ராக்ஷன் நடந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இது ஸோ இது தான் என்னது பேட்டிசன் அண்ட் புன்னர் எக்ஸ்பிரிமெண்ட் ஆன் ஃபவுல் கோம் ஷேப் ஓகேவா ஸோ இதை பொறுத்தளவுக்கு இது தான் என்னது நான் அல்லிலிக் இன்ட்ராக்ஷன் நான் அல்லிலிக் இன்ட்ராக்ஷன்னாவே ரெண்டு ஜீனுக்கு இடையில் நடக்கிற இன்ட்ராக்ஷன் வித்தவுட் மாடிஃபிகேஷன் இன் மென்டலின் ரேஷியோ மென்டலின் ரேஷியோ என்ன நைன் இஸ் டூ த்ரீ இஸ் டூ த்ரீ இஸ்டு ஒன்றில் எந்த ரேஷியோ ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் வந்துச்சா பாடி மாடிஃபிகேஷன் வந்து ஆனால் ரெண்டு ஜீனுக்கு இடையில் நடக்கிறதுக்காக நம்மளுக்கு எத்தனை எந்த எத்தனை கேரக்டரில் வித்தியாசம் வந்துச்சு ஒரே ஒரு கேரக்டர் தான் ஓகேவா ஓகே ஸோ இது இது மாதிரி நிறைய எபிஸ்டாசிஸ் இருக்குது ஸோ இந்த எபிஸ்டாசிஸை நம்ம ஆறு தான் பிரிக்கிறோம் இதுக்கு முன்னாடி எல்லாமே அந்த நைன் ஈஸ்ட் த்ரீ ஈஸ்ட் டூ ஒன் ரேஷியோவில் டிஃப்ரெண்ட் வரல இதுக்கப்புறம் வரது எல்லாமே அந்த நைன் இஸ்ட் த்ரீ ஈஸ் டூ த்ரீ இயர் டூ ஒன்ல டிஃப்ரெண்ட்டு வரும் ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் ஆர் சிம்பிள் எபிஸ்டாசிஸ் இது டுவல் ஈஸ்ட் த்ரீ ஈஸ்டூ ஒன் இது மொத்தமாக கூட்டினீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் எத்தனை வரணும் சிக்ஸ்டீன் வரணும் அதை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த கவுண்ட்டு கூட்டும்போது மொத்தம் நம்மளுக்கு எத்தனை காம்பினேஷன் கிடைக்கணும் சிக்ஸ்டீன் காம்பினேஷன்ஸ் கிடைக்கணும் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஒன் டாமினன் எபிஸ்டாசிஸ் சிம்பிள் எபிஸ்டாசிஸ் டுவெல் இஸ்டு த்ரீ இஸ் இஸ்டு ஒன்று செகண்ட் ஒன் ரெசசிவ் எபிஸ்டாசிஸ் சிம்பிள் சாரி சப்ளிமெண்ட்ரி ஜீன் ஆக்ஷன் ஸோ இது என்ன நைன் இஸ்டு த்ரீ இஸ் ஈஸ்ட் ஃபோரு अतट वन डेंट्र रसिव एपिस इनहूटरी जीन आश्चन तर्टीन इस्टू थ्री डूप्लिकेट रसिविटासीर कामिमेंटरी जी आक्शन नयन सेवन देूपेट एपिस्टासीर डूप्लिकेट्ज जीन आक्शन फिफ्टीन इस्टू वन अब डूप्लिकेट जीन विम्युलेटि एफक्ट आर पालिमरिक जीन आक्शन इधनिस्ट सिक्स इस्टू वन ओकेवाद எபிஸ்டாசிஸ் டைப் ஆஃப் எபிஸ்டாசிஸில் வரும் இதில் என்ன ரே டிஃப்ரென்ஸ் வருது மென்டலியன் ரேஷியோவில் டிஃப்ரென்ஸ் வருது என்ன ரேஷியோ நைன் இஸ்ட்டு த்ரீ இஸ் டூ த்ரீ ஈஸ்டு ஒன்றுன்ற ரேஷியோவில் இங்கே என்ன வருது டிஃப்ரென்ஸ் வருது சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் நைன் இஸ்டு த்ரீ ஈஸ்டு ஒன்றில் டிஃப்ரென்ஸ் வராது ஆனால் அங்கேயும் ரெண்டு ஜீன் கடையில் நடக்கிற இன்ட்ராக்ஷனில் இருக்கும் கோம் ஃபவுல் இது பவுல் ஃபவுல் கோம் ஷேப்பில் ஸோ இங்கேயும் இங்கேயும் ரெண்டு ஜீன் கிடையாது பட்டு இன்னும் அந்த ரேஷியோட டிஃப்ரென்ஸ் வரும் ஸோ ஒவ்வொன்றா என்னென்னு பார்ப்போம் ஸோ இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் டாமினன் எபிஸ்டாசிஸ் டாமினன் எபிஸ்டாசிஸ் ஆர் சிம்பிள் எபிஸ்டாசிஸ் இதோட ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெல் ஈஸ்ட்டு த்ரீ ஈஸ்ட்டு ஒன் ஓகே டுவெல் ஈஸ்ட்டு த்ரீ ஈஸ்ட்டு ஒன் இந்த டாமினன் எபிஸ்டாசிஸை பொறுத்தளவுக்கு இன் டேமினன் எபிஸ்டாசிஸ் த டாமினன்ட் அல்லீல் அட் ஒன் லோக்கஸ் ஓகேவா டாமினன்ட் அல்லில் அட் ஒன் லோக்கஸ் லோக்கஸ்னால் என்ன எங்கள் ஜீன் ப்ரெசண்டாயிருக்கோ அந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம் லோக்கஸ்னு சொல்லலாம் ஓகேவா மாஸ்க் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் போத் டாமினன்ட் அண்ட் ரெசிவ் அல்லில்ஸ் அட் அனதர் லோக்கஸ் ஓகேவா இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஜீன் ஒரு லோக்கஸில் இருக்குது அந்த ஜீன் இப்போ எக்ஸாம்பிள் கேபிட்டல் டி கேபிட்டல் டி எடுத்துப்போம் கேபிட்டல் டி கேபிட்டல் டி நம்மளுக்கு கிராஸ் பண்ணி வரும்போது ஸ்மால் டி ஸ்மால்டி கிராஸ் போடுற நமக்கு என்ன கிடைக்கிது கேபிட்டல் டி ஸ்மால் டி இந்த ஜீனோ டைப் கிடைக்கிது இந்த இதில் வந்து நம்ம நார்மல் கம்ப்ளீட் டாமினன்ஸாக எப்படி இரு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் டி கேபிட்டல் டி எக்ஸ்பிரஸ் ஆகும் இந்த ஸ்மால் டி ஸ்மாலிட்டி சப்ரெஸ் ஆகும் அதுதான் நம்ம படிச்சிருக்கோம் ஸோ அப்போ எஃபோனில் எது எக்ஸ்பிரஸ் ஆகுது கேபிட்டல் டி டாமினன் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் போகும்போது என்ன கேரக்டர் வரும் டால் கேரக்டர் வரும் ஸோ இது நார்மல் ஆனால் இங்கே பொறுத்தளவுக்கு மொத்தம் ரெண்டு ஜீன் எடுத்துக்கிறாங்க மொத்தம் எத்தனை ஜீன் எடுத்துக்கிறாங்க ரெண்டு ஜீன் அப்போ எத்தனை அள்ளியில் நாலு அள்ளில் ஓகேவா இந்த நாலு அள்ளியில் இந்த ஃபஸ்ட்டு லோக்கஸ் எடுத்துக்கோங்க இந்த ஃபஸ்ட்டு லோக்கஸ் எடுத்துகிட்டு இது செகண்ட் லோக்கஸ் ஃபஸ்ட்டு லோக்கஸ் செகண்ட் லோக்கஸ் இது ஒரு ஜீனு இது ஒரு ஜீன் அப்போ எத்தனை அள்ளியில் இருக்கும் ஃபஸ்ட்டுக்கு ஒரு அள்ளியில் இருக்கும் ரெண்டு அள்ளியில் இருக்கும் செகண்டுக்கு ரெண்டு அள்ளியில் இருக்குமா இதில் இந்த ஃபஸ்ட்டு அள்ளியில் ஒரு டாமினன் ஜீன் இருந்தால் ஓகேவா இந்த ஃபஸ்ட் அல்லில் ஒரு டாமினன் ஜீன் இருந்தால் இந்த செகண்டு ஜீனோட இங்கே டாமினு இருந்தாலும் சரி ரெசிவ் இருந்தாலும் சரி இந்த ரெண்டோட ரிசல்ட்டையும் எது சப்ரஸ் பண்ணிடும் இது சப்ரெஸ் பண்ணிடும் ஓகேவா நம்ம நார்மலாக கேபிட்டல் டி ஸ்மால் டீயை பொறுத்தளவுக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டி இங்கே ரெண்டு அல்லில் ஒரே ஒரு ஜீனு ஓகேங்களா இதில் எது எக்ஸ்பிரஸ் ஆகுது கேபிட்டல் டீ எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது ஏன்னா அது டாமினன்ட் எது சப்ரெஸ் ஆகுது இது சப்ரெஸ் ஆகுது ஸோ எதோட எக்ஸ்ப்ரெஷனை இது மாஸ்க் பண்ணுது ஸ்மால் டீயோட எக்ஸ்பிரஷனை கேபிட்டல் டீ மாஸ்க் பண்ணிடுது இது நார்மல் ஓகேங்களா அதே இது இங்கே இந்த ஃபஸ்ட்டு ஜீனில் இருக்க டாமினன்ட் ஜீன் ஃபஸ்ட்டு ஜீனில் இருக்க ஏதோ ஒரு டாமினன்ட் அல்லில் இந்த செகண்ட் ஜீனில் இருக்க டாமினண்ட்டாக இருந்தாலும் சரி ரசசிவாக இருந்தாலும் சரி இதோட கேரக்டர் எல்லாத்தையுமே எது பண்ணிடுவோம் இது மாஸ்க் பண்ணிடுவோம் அப்போ எது மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் இந்த ஃபஸ்ட்டு ஜீனில் இருக்க இந்த டாமினன்ட் கேரக்டர் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் செகண்ட் ஜீனில் டாமினன்ட் இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் ஆகாது ரெசிசிவ் இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் ஆகாது ஓகேவா ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னு உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது ஒயிட் ஃப்ரூட்டு ரெ எல்லோ ஃப்ரூட்டு இது என்ன ஃப்ரூட்டு சம்மர் ஸ்குவாஷு ஓகேவா ஸோ சம்மர் ஸ்குவாஷில் கலர் ஆஃப் ஃப்ரூட்டு கேரட்டு நம்ம என்ன கலர் கேரட்டு எடுத்துக்கிறோம் கலர் ஃப்ரூட் கலரு எடுத்துக்கிறோம் ஸோ இதில் ரெண்டு கலர் இருக்குது என்னென்னா ஒயிட் கலரு எல்லோ கலரு ஒயிட் கலருக்கு ரீசன் நம்மளானது கேப்டல் டபிள்யூ ஓகேவா ஸோ எல்லோ கலருக்கு ரீசன் ஆனது கேப்டல் ஜி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஜீன் ரெண்டுமே டாமினண்ட்டாக இருக்குது செகண்ட் ஜீன் ரெண்டுமே ரெசிவாக இருக்குது எல்லா ஃப்ரூட்டை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட்டு ஜீன் ரெண்டுமே ரசசீவாக இருக்குது ரெண்டாவது ஜீன் மட்டும்தான் டாமின்டாக இருக்குது ஓகேவா ஸோ டாமினன்ட் எபிஸ்டாசிஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஜீனில் ஒரு டாமினன்ட் அலியில் இருந்தால் போதும் நம்மளுக்கு என்ன கே இதுதான் தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் அந்த டாமினன்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஜீனில் டாமினன்ட்டு தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் ஓகேவா ஸோ இங்கே டாமினெட்டு இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி வரும்போது நமக்கு என்ன கிடைக்குது கேப்டல் டபுள்யூ ஸ்மால் டபிள்யூ கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி கிடைக்குது இது இப்போ நம்மளுக்கு எது கேப்டல் டபுள்யூ இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஜீனில் டாமினன்ட் ஜீன் இருக்குது அப்போ என்ன கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் ஒயிட் கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் இங்கே டாமினன்ட் இருந்தாலும் சரி ரசசீவ் இருந்தாலும் சரி இங்கே எக்ஸ்பிரஸ் ஆக போகிறதே கிடையாது இந்த ஃபஸ்ட்டு ஜீனில் டாமினன்ட் இருந்தால் அந்த டாமினன் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் அந்த டாமினன்ட் என்ன பண்ணணும் ரெண்டாவது ஜீனோட மொத்த அது டாமினாக இருந்தாலும் சரி ரசசிவாக இருந்தாலும் சரி அது மொத்த எஃபெக்டையுமே மாஸ்க் பண்ணிடும் சரியா சார் இப்போ திருப்பி கேப்டல் டப்யூ ஸ்மால் டபுள்யூஸ் கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி கிராஸ்டு வித்து கேபிட்டல் டப்ள்யூ ஸ்மால் டபுள்யூ கேப்டல் ஜி ஸ்மால் ஜி ஓகேவா இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ்டீன் காம்பினேஷன்ஸ் கிடைக்கிது இப்போது ஃபஸ்ட்டு ஜீனில் கேப்டன் டபுள்யூ இருந்துச்சுன்னா அது என்ன கலர் கிடைக்கும் நம்மளுக்கு ஒயிட் கலர் கிடைக்கும் இப்போ எதில் ஒயிட் கலர் கிடைக்குதுன்னு பார்க்கலாமா இதில் ஒரு ஜீன் இருக்குது ஒயிட் கலரு ஒயிட் கலரு ஒயிட் கலரு ஒயிட்டு 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 இங்கே ரெண்டுமே ரசசிவ் ரசசிவ் இங்கே ஒயிட்டு இங்கே ஒயிட்டு ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு ஜீ என்ன பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஜீனில் இருக்க ஒரு டாமியன் கலர் இருந்தால் ஒரு டாமினன் ஜீன் இருந்தாலும் என்ன தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் அந்த டாமினன் ஜீனோட தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் இப்போ இங்கே எல்லாமே ஒயிட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்போ இங்கே எத்தனை ஒயிட் கலர் கிடச்சிருக்கு பன்னெண்டு டுவெல் ஒயிட் கலர் ஃப்ரூட் இருக்க ஃப்ரூட்ஸ் கிடச்சிருக்கு ஓகேவா சரி இப்போது ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ ரெண்டுலேயுமே ரெசசிவ் கண்டிஷன் இருக்குது ரெசசிவ் கண்டிஷன் இருந்து ரெண்டாவது ஜீன் இப்போ தான் ரெண்டாவது ஜீனை பார்க்க போகிறோம் இப்போது ரெண்டாவது ஜீன் ஒரு டாமினன்ட் இருந்தால் ஒரு மாதிரி கலரும் இல்லை போத்மே ஹோமோசைக்கஸ் ரெசசிவாக இருந்தால் இன்னொரு கலரும் கிடைக்கும் சரியா இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜீனை எல்லாம் பார்த்து முடித்தாச்சு இப்போ தான் நம்ம செகண்ட் ஜீனை பார்க்க போகிறோம் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்க்க போறோம்னா ரெண்டுமே ஃபஸ்ட்டு ஜீனோட ஃபஸ்ட்டு ஜீன் வந்து ஹோமோசைகஸ் ரெசசிவ் கண்டிஷன் இருந்தால் மட்டுமே நம்ம செகண்ட் ஜீனோட எக்ஸ்பிரஷனுக்கு போகிறோம் ஓகேவா இல்லாட்டி என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஜீனில் ஒரு டாமினன்ட் ஜீன் இருந்தாலும் அந்த கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிரும் ஓகே ஸோ இங்கே ரெசசிவ் பார்க்குறோம் இந்த ஃபஸ்ட்டு ஜீன் எல்லாமே இந்த நாளிலையுமே ரெசசிவ் இருக்குது அப்போ இப்போ செகண்ட் ஜீன் பார்க்குறோம் இப்போ ஜி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன கலர் ஃபுல்ட்டு எல்லோ கலர் ஃபுல்ட்டு ஸோ எல்லோ கலர் ஜி 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 இங்கே ஸ்மால் ஜி இருக்குது அதனால் விட்டுரு விட்டுருவோம் இப்போ மூணு எல்லோ கலர் கிடச்சிருக்கு ஒன்று ரெண்டு மூணு எல்லோ கலர் கிடச்சிருக்கு இப்போ சப்போஸ் ஃபஸ்ட்டு ஜீனும் ரெசிசிவாக இருக்குது அப்போ செகண்ட் ஜீனும் ரசிவாக இருக்குன்னா அப்போது ஒரு கலர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் அது என்ன கலரு க்ரீன் கலர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது அது என்ன ரேஷியோ ஒன்று ஒரு ரேஷ்யோ ஓகேவா இங்கே மொத்தம் எத்தனை பன்னெண்டு டுவெல் ஒயிட் ஃப்ரூட் கிடச்சிருக்கு த்ரீ எல்லோ ஃப்ரூட் கிடச்சிருக்கு அடுத்து ஒன் க்ரீன் ஃப்ரூட் கிடச்சிருக்கு ஸோ இதுதான் என்னது டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் ஸோ டாமினன்ட் எபிஸ்டாசிஸை பொறுத்த அளவுக்கு நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஜீனில் ஒரு டாமினன்ட் ஜீன் இருந்தாலுமே அந்த ஜீன் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஜீனை பார்க்குற ஃபஸ்ட்டு சி ஜீனில் டாமினன்ட்டு ஹோமசைகஸ் டாமினன்ட் இருந்தாலும் சரி ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட் இருந்தாலும் சரி கேபிட்டல் டபிள்யூ கேபிடல் டப்ளூன்னு இருந்தாலும் சரி கேபிடல் டப்யூ ஸ்மால் டப்யூன்னு இருந்தாலும் சரி என்ன கலர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் ஒயிட் கலர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் ஸோ அப்படி நம்ம முதல் டுவலில் தனியாக பிரித்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் ஹோமோசைகஸ் ரெசசிவ் கண்டிஷன் ஃபஸ்ட்டு ஜீன் பார்க்குறோம் ஓகே ஹோமோசைகஸ் ரெசசிவ் கண்டிஷன் எது எது இருக்குது இந்த நாலு கண்டிஷன் இருக்குது ஸோ இந்த நாலு கண்டிஷனில் இப்போ தான் இந்த ஹோமோசைகஸ் ரெசசிவ் கண்டிஷன் வந்துச்சு ஃபஸ்ட்டு ஜீனில் வந்த பிறகு தான் எதாவது பார்க்க போகிறோம் ரெண்டாவது ஜீனையே பார்க்க பார்க்குறோம் ஸோ ரெண்டாவது ஜீன் பார்க்குறோம் ரெண்டாவது ஜீனு டாமின்டாக இருந்தால் ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாகவோ இல்லை கேபிட்டல் ஜி கேபிட்டல் ஜி ஆகோ இல்லை கேப்டல் ஜி ஸ்மால் ஜீ ஆகோ இருந்தால் நம்மளுக்கு என்ன கலர் கிடைக்கும் எல்லோ கலர் கிடைக்கும் அது ஹோமோசைகஸ் ரெசசிவாக இருந்தால் புது கலர் ஒன்று கிடைக்கும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு ஜீன் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஜீனு ஹோமோசைகஸ் டாமினன்டாகவோ இல்லை ஹைட்ரோசைகஸ் டாமினெண்டாகோ ஒயிட் கலர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு எப்போ அது ஹோமோசைகஸ் ரெசசிவ் கண்டிஷன் ஸ்மால் டபுள்யூ ஸ்மால் டப்ளியூன்னு இருக்கும் அப்போ தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது ஜீனை பார்க்குறோம் ரெண்டாவது ஜீனு கேபிட்டல் டபுள்யூ கேபிட்டல் ஜி கேபிட்டல் ஜி ஆர் கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி ஹோமோசைகஸ் டாமினன்ட்டாக இருந்தாலும் இல்லை ஹைட்ரோசைகஸ் டாமினெட்டாக இருந்தாலும் என்ன கலர் எக்ஸ்பிரஸ் ஆகும் எல்லோ கலர் எக்ஸ்பிரஸ் ஆகும் சப்போஸ் ரெண்டு ஜீனுமே ரெசிவ் கண்டிஷனில் இருக்குன்னா அப்போ ரெண்டு ஜீனுமே ஹோமோசெக்கியஸ் ரெசசிவ் கண்டிஷனால் என்ன கலர் எக்ஸ்பிரஸ் ஆகுது க்ரீன் கலர் எக்ஸ்பிரஸ் ஆகுது ஸோ அதோட ரேஷியோ என்ன டுவெல் ஈஸ்ட்டு த்ரீ ஈஸ்ட்டு ஒன் ஓகேவா இது டாமினன்ட் எபிஸ்டிஸ் டாமினன் எபிஸ்டிஸ்னால் என்ன டாமினெட் இன் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் த டாமன்ட் அட்லீல் அட் ஒன் லோக்கஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஜீனில் இருக்க டாமினன்ட் அலீல் மாஸ்க் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் போத் டாமினன்ட் அண்ட் ரசசிவ் அல்லீல்ஸ் ஆஃப் அண்ட் அதர் லோக்கஸ் அதாவது ரெண்டாவது அல்ல ரெண்டாவது ஜீனில் இருக்க டாமினன்ட் அலீலாக இருந்தாலும் சரிசிவ் அல்லியிலாக இருந்தாலும் சரி அது எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணிடுறோம் மாஸ்க் பண்ணிடுறோம் ஸோ அதோட ரேஷியோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டுவெல் ஈஸ்ட் த்ரீ ஈஸ்ட்டு ஒன் ரேஷியோ கிடைக்கும் ஸோ இதுதான் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் ஸோ டாமினெபிஸ்டைசிஸ் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஜீனை பார்க்கணும் அது ஹோமோசைக்கஸ் டாமினெண்டாக இருந்தாலும் சரி ஹெட்ரோசைக்ஸ் டாமினெட்டாக இருந்தாலும் சரி அந்த டாமினன் கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் அது முடிச்ச ஒரு நான் என்ன பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஜீனு வந்து ஹோமோசைகஸ் ரெசிவாக இருந்தால் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் என்ன பண்ணணும் செகண்ட் ஜீனை பார்க்கணும் அப்போ செகண்ட் ஜீனு ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாகவோ இல்லை ஹோமோ ஹெட்ரோசைகஸ் டாமின்டாக இருந்தால் அப்போது ஒரு கலர் இது வரும் இங்கே பொறுத்தளவுக்கு எல்லோ கலர் எக்ஸ்பிரஸ் ஆகுது இந்த ரெண்டு ஜீனுமே ஹோமோசைகஸ் ரெசிவாக இருந்தால் அப்போது ஒரு புது கலர் எக்ஸ்பிரஸ் ஆகும் இங்கே இதை பொறுத்தளவுக்கு க்ரீன் ஃப்ரூட் ஓகேவா ஸோ இதுதான் டாமினே ஸ்ட்ரெசஸ்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ எல்லாத்தையும் ஒரு டைமாரி ரீகால் பண்ணுங்கள் ஸோ அலிலிக் இன்ட்ராக்ஷன் நான் என்னென்னு பார்த்தோம் ஸோ அல்லிக்கு இன்ட்ராக்சன் நாலு அல்லிலிங் இன்ட்ராக்ஷன் பார்த்தோம் அல்லிக்கு இன்ட்ராக்ஷன்ன்றது ஒரு சிங்கிள் ஃபீனோடைபிக் கேரக்டர் சிங்கிள் ஜீனு இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ அல்லீல்ஸ் ஓகே அது அல்லலுக்கு இன்ட்ராக்ஷன் இந்த அல்லிலுக்கு இன்ட்ராக்ஷனுக்கு இன்னொரு பேர் இன்ட்ரா அல்லுக் இன்ட்ராக்ஷன் ஓகே நான் அலிலுக்கு இன்ட்ராக்ஷனை பொறுத்தளவுக்கு இங்கேயும் சிங்கிள் ஃபீனோடைபிக் கேரக்டர் தான் ஆனால் எத்தனை ஜீனு ரெண்டு ஜீனு இந்த ரெண்டு ஜீனு இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஜீன்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம் நான் அல்லிலுக்கு இன்ட்ராக்ஷன் ஆர் இன்டர் அல்லலுக்கு இன்ட்ராக்ஷன் ஆர் எபிஸ்டாசிஸ் ஸோ எபிஸ்டாசிஸ்ன்றது இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஜீன்ஸ் ஃபார் சிங்கிள் ஃபீனோடைபிக் கேரக்டர் ஓகேங்களா ஓகே ஸோ நார்மல் மென்டலியன் ரேஷியோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு டைஹைப்ரிட் எடுத்துக்கிறோம் டைஹைப்ரிட்னாவே ரெண்டு கேரக்டர் ரெண்டு கேரக்டர் நம்மளுக்கு என்ன ரேஷியோ கிடைக்கும் நைன்இஸ்டு த்ரீ இஸ்டு த்ரீ ஈஸ்ட் ஒன் ரேஷியோ கேட்குறோம் இதில் டிவியேஷன் என்னென்ன ஆகுது டிவியேஷன்ன்றது நயன் த்ரீ ஈஸ்ட்டு த்ரீ இஸ்டு ஒன்றில் என்ன டீவியேஷன் என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்க்க போகிறா அடுத்து ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பெட்டிஷன் அண்டு பெட்டிஷன் பேட்ஸன் சாரி பேட்ஸன் அண்ட் அண்டு பொன்னட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆன் ஃபவுல் கோம் ஷேப் ஸோ இங்கே கவுல் கோம் ஷேப் பார்த்திங்கன்னா சிங்கிள் கேரக்டர் ஆனால் எத்தனை ஜீன் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது ரெண்டு ஜீன் ரெண்டு ஜீனுமே டாமினெண்ட்டாக இருந்தால் நமக்கு என்ன கேரக்டர் கிடைக்கும் டாமினன்ட் கிடைக்கும் ரெண்டு ஜீனில் ஃபர்ஸ்ட் ஜீன் டாமினன்ட் ரெண்டாவது ஜீன் ஹோமோசைகஸ் ரெசசிவாக இருந்தால் ரோஸ் கலர் கிடைக்கும் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜீன் ஹோமோசைகஸ் ரெசசிவாக செகண்ட் ஜீன் டாமின்டாக இருந்தால் பி ஷேப் கிடைக்கும் ரெண்டுமே ஹோமோசைகஸ் ரெசசிவாக இருந்தால் சிங்கிள் ஷேப் கிடைக்கும் ஸோ இங்கே கேரக்டர் ஒன்று இன்ட்ராக்ஷன் எத்தனை ஜீனு ரெண்டு ஜீனுக்கு நடையில் இடத்துல இன்ட்ராக்ஷன் ஸோ இங்கே ஏதாச்சும் ரேஷியோவில் டிஃப்ரென்ஸ் வருமா இங்கே ரேஷியோவில் டிஃப்ரென்ஸ் வராது அதே ரேஷியோ தான் நைன் வால்நட்ஸ் கிடைக்கும் த்ரீ ரோஸ் கிடைக்கும் த்ரீ பி ஷேப் கிடைக்கும் ஒரு சிங்கிள் ஷேப் கிடைக்கும் ஆனால் என்ன மற்ற அந்த டைஹைப்ரிட் ரேஷியோ கண்டுபிடி கம்பேர் பண்ணும்போது அங்கே ரெண்டு கேரக்டர் ரெண்டு ஜீனு இங்கே ஒரு கேரக்டர் ரெண்டு ஜீ ஓகேவா ஓகே సో ఇదమరి నరే ఎపిస్టాసిస్ ఎపిస్టాసిస్ అంటే నాన్ లీలిక్ ఇంటరాక్షన్ ఆర్ ఇంటర్ అల్లెలిక్ ఇంటరాక్షన్ సో ఎన్నన్న డామినెంట్ ఎపిస్టాసిస్ ఆర్ సింపుల్ ఎపిస్టాసిస్ 12:3:1 రెసెసివ్ ఎపిస్టాసిస్ ఆర్ సప్లిమెంటరీ జీన్ యాక్షన్ 9:3:4 డామినెంట్ అండ్ రెసెసివ్ ఎపిస్టాసిస్ ఆర్ ఇన్హిబిటరీ జీన్ యాక్షన్ 13:3 డూప్లికేటెడ్ రెసెసివ్ ఎపిస్టాసిస్ ఆర్ కాంప్లిమెంటరీ జీన్ యాక్షన్ 9:7 డూప్లికేట్ డామినెంట్ ఎపిస్టాసిస్ ఆర్ డూప్లికేట్ జీన్ యాక్షన్ 15:1 డూప్లికేట్ జీన్స్ విత్ క్యుములేటివ్ ఎఫెక్ట్ ఆర్ పాలిమరిక్

ஹோமோசைகஸ் டாமினண்டாக இருந்தாலோ இல்லை ஹெட்ரோசைகஸ் டாமினண்டாக இருந்தாலோ அப்போது ஒரு கலர் வரும் எக்ஸாம்பிள் கேபிட்டல் டபுள்யூ கேபிட்டல் டபிள்யூ இல்லை கேபிட்டல் டபுள்யூ ஸ்மால் டபிள்யூ இது ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்தால் ஒயிட் கலர் ஃப்ரூட் கிடைக்கும் ஸோ ஒயிட் கலர் ஃப்ரூட் எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடும் அப்போ அங்கே அந்த நேரத்தில் செகண்ட் ஜீனில் என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கவே தேவையில்லை ஓகேவா அடுத்து என்ன பண்ணுறோம் எப்போ ஃபஸ்ட்டு ஜீன் ஹோமோசைகஸ் ரெசிசிவ் கண்டிஷன் வருதோ அப்போ தான் என்ன பண்ண போகிறோம் செகண்ட் ஜீனை பார்க்குறோம் அப்படி செகண்ட் ஜீனை பார்க்கும்போது அது ஒன் ஹோமோசைகஸ் டாமினாவோ இல்லை ஹெட்ரோசைகஸ் காம் டாமினாவோ கேபிட்டல் ஜி கேபிட்டல் ஜி ஆர் கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜியாக இருந்தால் என்ன கலர் வரும் எல்லோ கலர் வரும் ஓகேவா இல்லை ரெண்டுமே ஹோமோசைகஸ் ரெசிவ் கண்டிஷனில் இருக்குன்னா அது இப்போ க்ரீன் கலர் வரும் ஸோ இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா டுவெல் இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஒன்று இதுதான் டாமினன்ட் எபிஸ்டாசிவ் ஓகேவா ஸோ அடுத்த கிளாஸில் இந்த எபிஸ்டாசியோட கண்டினியூட்டி பார்க்கலாம் ஓ இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிஞ்சு தேங்க்யூ